ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 20 முதல் 30 பேர்த்து வரைக்கும் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படிலாம் செய்யலான்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கவெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, எப்படிலாம் சமைக்கலான்றத பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 100 ml அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 5 5 எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 400 g அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 400 g அளவுக்கு வெங்காயம் இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உள்ளே. நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கையில் ஒரு 5 பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா நேர் நேராக கீறிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா இதாக இருக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் இது பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 150 g அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு 150 g அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எல்லா இஞ்சி பூண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்லா மல்லித்தலை, ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மல்லித்தலையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மண் இல்லாமல் தண்ணியில் போட்டு நல்லா 2 தடவை அலசி எடுத்துருங்க. இப்போ இதே அளவுக்கு நம்ம வந்து புதினா எடுத்துக்கலாம். புதினாவையும் கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து புதினா தலை தான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஒரு கை அளவுக்கு, இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கை அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறோம். நம்ம ஒரு 300 g அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா நீள வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தயிர் வந்து நம்ம ஒரு 1/4 லிட்டர் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து இது பண்ணியாச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கால் கிலோ பட்டாணியை நம்ம நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ பச்சை பட்டாணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்குக்கு தான் நம்ம வந்து ஊற்றுறோம். அதே அளவுக்கு நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ இது பீன்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அது ஆறாமல் இருந்துச்சு, அதனால தான் இப்போ போடுறேன். இப்போ நம்ம வந்து பீன்ஸை வந்து எல்லாத்தையும், பீன்ஸுனா இது மீன் மேக்கர், இப்போ மீன் மேக்கரை வந்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அரிசியை வந்து கழுவி வச்சுருக்கோம். இப்போ அரிசியை தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுத்துக்கல, சும்மா நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இதை செய்ய போகிறப்ப முன்னாடியே வந்து ஊற போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக வதக்கி கிதக்கி எல்லாம் போட்டு கொதிச்சு வரையில் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பரான நம்மளோட வெஜ் பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.